வெல்கம் டு குட்டி டிப்ஸ் அது என்ன குட்டி டிப்ஸ்னால் நான் எப்போவுமே லாஜிக் ப்ரோவில் வந்து லெங்க்த்தியான வீடியோஸ் பண்ணுவேன் ஃபைவ் ஃபைவ் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அது மாதிரி தான் வீடியோ பண்ணுவோம் டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு பண்ணியிருக்கோம் ஸோ அப்படின்னா லெங்க்த்தியாக பார்க்குறதோட உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு இதுக்கப்புறம் சொல்லலாம் சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த சீரிஸ் ஆரம்பிச்சிருக்கோம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இப்போ நம்ம சில கான்டாக்ட் லைப்ரரிஸ் இருக்கும் அதை நம்ம உள்ளார போயிட்டு ரொம்ப சர்ச் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும் பட் அது எல்லாமே நம்ம எப்படி சிங்கிள் கிளிக்கில் வந்து நம்ம கொண்டு வர்றது ஸ்க்ரீனில் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வந்து கிட்டார் வேணுன்னா நீங்கள் அழகாக என்ன பண்ணலாம் லைப்ரரிஸில் போய் நம்ம எடுத்துப்போம் சரிங்களா பியானோ வேணுன்னா இங்கே எடுத்துக்கலாம் அதாவது இன்பில்ட் வாய்ஸஸ்க்கு பட் இது மாதிரி லைப்ரரி இப்போ காண்டாக்ட் லைப்ரரியாக இருக்கட்டும் அது இல்லைனா ஏதாச்சும் இப்போ உங்களுக்கு வேறு சில விஎஸ்டிஸாக இருக்கட்டும் உள்ளார போயிட்டு அதில் நம்ம ஏதாச்சும் ஒரு பியானோவோ இல்லை ஒரு கிட்டாரோ நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ரொம்ப சர்ச் பண்ணி நம்மளுக்கு டைம் வேஸ்ட் ஆகும் அப்படி இல்லாமல் சிங்கிள் கிளிக்லேயே எப்படி கொண்டு தான் பார்க்க போகிறோம் ஏன்னா ஒரு புது சாஃப்ட்வேர் கொண்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன் காண்டாக்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் கான்டாக்டில் சரி இப்போ நார்ட் நாட் கொஞ்சம் சீக்கிரம் ஆகும் அது உங்களுக்கு சாம்பிளுக்கு லோட் பண்ணி காமிக்கிறேன் இப்போ நார்டில் என்ன பண்ண போகிறோன்னா ஒரு பியானோ வந்து எனக்கு பிடிச்சிருக்கு நான் சூஸ் பண்ணுறேன் சரிங்களா சரிங்களா இந்த பியானோ எனக்கு பிடிச்சிருக்கு ஒரு ஒருத்தரையும் நான் உள்ளார போயிட்டு கான்டாக்ட்டில் போய் எடுக்கணும் அப்படின்ற அவசியம் வந்து எனக்கு இல்லை ஸோ நான் ஒரு சிம்பிளாக அதை எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்றத சொல்கிறேன் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை நீங்கள் சேவ் பண்ணணுமோ சரிங்களா ஓகே நாட் பே இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து எனக்கு டிஃபால்ட்டாக இதிலே வரணும் நம்மளுக்கு அந்த லைப்ரரி பார்த்திங்கன்னா இதில் வரணும் அப்படின்னா என்ன பண்ணணுன்னா டைரெக்டாக இங்கே சேவ் அப்படின்றத நீங்கள் கொடுங்க சேவ்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது சில விஷயங்களை வந்து காமிக்கும் போனால் நீங்கள் சுற்றி உழைச்சி போவேன்னா பேட்சஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயம் வரும் நம்ம இங்கே ஜஸ்ட்டு ஒரு நியூ ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம் இப்போ நான் பியானோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன் சரிங்களா பியானோஸ்னு க்ரியேட் பண்ணிக்கிறேன் எதில் இருக்குன்னா பேட்சஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் பியானோஸ்னு இருக்குது அந்த பியானோ ஒன் ஒன்ஸ் நான் கிளிக் பண்ணிட்டு சேவ்னு கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா சேவ்னு கொடுத்துட்டேன் ஒன்ஸ் நான் அப்படி கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகுனா இங்கே நம்மளுக்கு முன்னாடி இந்த பியானோ அதெல்லாம் டீஃபால்ட் இருக்கும்ல அதுக்கு மேலே யூசர் பேச்சஸ் அப்படின்னு ஒன்று க்ரியேட் ஆகிடும் அந்த யூசர் பேச்சஸ்ஸில் நம்மளோட பியானோ வந்துருச்சு ஓகேங்களா இப்போ நான் புதுசாக ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் ஜஸ்ட் இங்கே யூசர் பேச்சஸ் போயிட்டு பியானோஸ் போயிட்டு நாட் அப்படின்னு டபுள் கிளிக் பண்ணால் உங்களுக்கு காண்டாக்ட் வந்து டேரெக்டாக அதில் ஓப்பன் ஆகிடுது ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதே மாதிரி நீங்கள் என்ன வேணாலும் எடுத்துக்கங்க இது ஆம்லேஸ் பேராக இருக்கலாம் கேஸ் கேப்பாக இருக்கலாம் எதை வேணாலும் நீங்கள் இது மாதிரி ஷார்ட் கட்டாக நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ கூட கொஞ்சம் லெங்க் தாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் பாப்பா எவ்வளோ தூரம் போயிருக்குன்னு ஓகே இதுக்கப்புறம் இன்னும் நான் ஷார்ட்டாக சொல்ல பார்க்குறேன் தேங்க்யூ